ஹாய்ச்சல் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சிம்பிளான ஹேர்ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். எதை வச்சு அப்படின்னா, இந்த பன்னு வச்சு தான். ஓகே, இதை வச்சு ஒரு ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறேன். அது எல்லாத்துக்கும் தெரியும், பட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு போனி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உச்சியில் போடக்கூடாது, இந்த இடத்துல போனி போடணும். ஓகே, ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கீழே இல்லாமல் ரொம்ப மேலே இல்லாமல் மீடியமாக இந்த இடத்துல வந்து போனி போட்டுக்கோங்க. ஓகே, போனி போட்டுட்டிங்களா? போனி போட்டதுக்கப்புறம் எங்கிட்ட ரெண்டு பேண்ட் இருக்குது. இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். வந்துட்டு இதில் ரெண்டு பன் இருக்குது, ஒன்று பெருசு, ஒன்று வந்து மீடியம் சைஸில் இருக்குது. நான் வந்து இப்போ இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு இதுக்குள்ளே விட்டுருணும். பாருங்க, இதுக்குள்ளே விட்டுட்டு இதை வந்துட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி. இதில் வந்துட்டு எல்லா முடியும் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எடுத்து விட்டு ஒரு பன் மாதிரி வந்துடுச்சு. இங்கே வந்துட்டு இது எல்லாமே மறைச்சிடணும். இதை மறைச்சிட்டு இப்படி ஒரு பிடிச்சிட்டு இங்கே ஒரு பேண்டு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு பேண்டு போட்டிங்களா? போட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லா முடியும் எடுத்து சுற்றி நம்ம எல்லா முடியும் சுற்றி நம்ம பின் பண்ண போகிறோம். எல்லா முடியும் ரோல் பண்ணி ரோல் பண்ணி அந்த பன்னை சுற்றி மடக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம கொஞ்சமாக முடி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா, முடி கொஞ்சமாகச்சுன்னா நம்ம டக்குன்னு சொருகிடலாம். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அது இந்த மாதிரி இழுத்துட்டுருக்கணும். ஓகே, இப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பின் குத்திக்கோங்க. அது நீங்கள் எந்த மாதிரி பின்னாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பின்னை வந்து இங்கே குத்திக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு இருக்கா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லாயிருக்கா? இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா இப்படி நல்லா இங்கே கொஞ்சம் முடி இங்கே கொஞ்சம் முடி அப்படி எடுத்து விட்டுட்டு அவ்வளோதான். நீங்கள் ஒரு சாரி கட்டிட்டு சிம்பிளாக ஒரு சாரி கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு போனீங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு பெரிய கதைங்க. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு 60 ரூபா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அதில் டெலிவரி சார்ஜு அப்படியெல்லாம் எதுவுமே நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் போட்டிருக்காங்களோ என்னென்னு தெரியல, நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா 60 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் 130 ரூபா வாங்கிட்டாங்க. 70 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்கா ஏன் வாங்கினா அப்படின்னு கேட்டால், பட் நல்லாயிருக்கு. ஓகே, அதனால் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி சுற்றி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், நான் வந்து கொண்டை போட்டுட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ நீங்களும் வந்துட்டு இது வந்துட்டு லோக்கல் கடையில் கிடைக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வாங்கினீங்க, சாரி இன்ஸ்டாகிராம்னே வருது, மீஷோவில் வாங்கினீங்க அப்படின்னா 130 ரூபாயோ 120 ரூபாயோ என்னமோ, நான் வேணால் அதோடய லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து டக்குன்னு ஒரு கொண்டை போட்டோமா, ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோமா, இதை வச்சுட்டு எல்லா முடியையும் சேர்த்து இந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பேண்டு போட்டு எல்லா இதையும் கிளிப் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிகிற முடியை வந்துட்டு பாருங்கள் இதை வச்சு இப்போ மறைச்சிடணும். இதை வந்து மேலே வந்து கயிறு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஓகே, கட்டிக்கிட்டு உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, அழகாக இருக்கும்ப்பா, சீரியஸாக நீங்களே சொல்லுங்கள் அழகாக இருக்கல்யான்னு. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ்ட்.
அவ்வளோதான் சிலக்கு டேஸ்ட் பாருங்கள், அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான், டக்குன்னு நீங்கள் இந்த நான் வந்துட்டு இது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், மீஷோவில் வந்துட்டு எனக்கு கிடைச்சிது. நான் மீஷோவில் லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம குயிக்காக ரொம்ப சீவி மேக்கப் பண்ணுறதை விட, இல்லை கொண்டை போட்டுட்டு போகிறத விட டக்குன்னு இதை பண்ணிடலாம், ஈஸி தானே. அதனால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நீட்டாக ஒரு சாரீ கட்டினோமா, அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோமா, அழகாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள், நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வந்துட்டு வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு. நான் அழகாக இருக்குது, என்னோடய ஃபேஸ் பாருங்கள், நல்லா ஏதோ ஒரு மாதிரி இங்கே மட்டும் அப்படி ஏதோ மாதிரியாக அழகாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லலாம் நீங்கள் என்ன அழகாக இருக்கீங்க, உங்களையே இப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு என்னை நேசிக்க ஆரம்பித்தா தான் நான் அடுத்தவங்களை நேசிக்க முடியும். நான் என்னை வெறுத்துட்டேன், நான் எனக்கு என்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இப்படி முன்ன உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.